சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 2nd கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். புதுதில்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கம்பாண்டண்ட்டாக புதிதாக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது மனோஜ்குமார் மாக்கோ அவர்கள் தான் புதுதில்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கம்பாண்டண்ட்டாக புதிதாக பதவியேற்றிருக்கிறாங்க. ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது லெப்டினன்ட் ஜெனரலாக இருக்கக்கூடிய மனோஜ்குமார் மாக்கோ அவர்கள் புதுதில்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரியோட கம்பாண்டண்ட்டாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த மனோஜ்குமார் மாக்கோ அவர்கள் லூதியானா நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏர் நெக்ஸ்ட் என்ற புதிய திட்டத்தை தொடங்க உள்ள வானொலி சேவை நிறுவனம் எது? என்னன்னு பார்க்கும்போது அகில இந்திய வானொலி தான் இந்த ஏர் நெக்ஸ்ட் என்ற புதிய திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது இத்திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் தங்கள் குரல்களை ஒளிபரப்புறதுக்காக ஒரு தளத்தை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு ஏர் நெக்ஸ்ட் என்ற திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அகில இந்திய வானொலி நிறுவனமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை மையமாக கொண்டு நிகழ்ச்சிகளை பற்றி விவாதிக்கவும் அதை நிர்வகிக்கவும் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அகில இந்திய வானொலி. ஸோ அகில இந்திய வானொலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1936. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சன்சாத் மார்க் நியூ டெல்லி. ஸோ ஏர் நெக்ஸ்ட் என்ற புதிய திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அகில இந்திய வானொலி. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்கள் அவங்களோட குரல்களை வந்து ஒளிபரப்புவதற்காக ஒரு புதிய வாய்ப்பாக இந்த ஒரு திட்டத்தை வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 400 பிறகு உலகின் புதிய குடியரசாக மாறியுள்ள நாடு எது? என்னன்னு பார்க்கும்போது பார்படாஸ் நாடு தான் 400 பிறகு உலகின் புதிய குடியரசு நாடாக மாறியிருக்காங்க. ஸோ அதே டீட்டெயிலாக பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து மீண்டு பார்படாஸ் நாடானது சுமார் 400 பிறகு உலகின் புதிய குடியரசு நாடாக மாறியிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்படாஸ் நாடு வந்து ஃபஸ்ட்டு 1625 இருந்து தான் பிரிட்டிஷோட கீழே இருந்தாங்க. 1966 வந்து இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 400 பிறகு உலகின் புதிய குடியரசு நாடாக மாறியிருக்கிறாங்க பார்படாஸ் நாடு. ஸோ இதோட அதிபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டாம் சாண்ட்ரா ஃப்ரூனல்லா மேசன் அவர்கள் தான் பார்படாஸோட அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 2021 தான் பார்படாஸின் முதல் ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ பார்படாஸோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்ஜ் டவுன் அப்படிங்கிறது தான் பார்படாஸ் நாடோட தலைநகராக இருக்குது. சுமார் 400 பிறகு பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்திலிருந்து மீண்டு இப்போ குடியரசு நாடாக தங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு அதிபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டாம் சாண்ட்ரா ஃப்ரூனல்லா மேசன் அவர்கள் தான் பார்படாஸ் நாட்டோட முதல் அதிபராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதலாவது இந்திய இளமையான நீர் வல்லுநர்கள் திட்டத்தின் கூடுகை யார் தலைமையில் நடைபெற்றது? என்னன்னு பார்க்கும்போது மன்ரித் ஓக்ரா அவர்களோட தலைமையில தான் இந்த முதலாவது இந்திய இளமையான நீர் வல்லுநர்கள் திட்டத்தின் கூடுகை நடைபெற்றதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே டீட்டெயிலாக பார்க்கும்போது முதலாவது இந்திய இளமையான நீர் வல்லுநர்கள் திட்டத்தின் கூடுகை ஆஸ்திரேலியாவிற்கான இந்திய உயர் ஆணையராக இருக்கக்கூடிய மன்ரித் ஓக்ரா அவர்கள் இவங்களோட முன்னிலையில் தான் இந்த ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மன்ரித் ஓக்ரா அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவிற்கான இந்திய உயர் ஆணையராக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொது போக்குவரத்திற்கான ரோப்வே சேவையை தொடங்கும் முதல் இந்திய நகரம் எது? என்ன
என்னென்னு பார்க்கும்போது வாரணாசி, ஸோ பொது போக்குவரத்திற்காக ஃபஸ்ட் டைம் ஒரு ரோப்வே சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த இந்திய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது வாரணாசி. ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வாரணாசி நகரம் தான் பொது போக்குவரத்திற்காக ரோப்வே சேவை வந்து தொடங்கும் முதல் இந்திய நகரமாக மாற உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரோப்வே திட்டத்தின் மூலமாக காண்ட் ரயில் நிலையத்திலிருந்து சர்ச் சதுக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3.45 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் இருக்கிறதாகவும் அந்த மாதிரி தான் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட செலவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 400 கோடி ரூபாய் ஆகவும், ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது பொலிவியா மற்றும் மெக்சிகோ இந்த 2 நகரங்களும் மட்டும்தான் பொது போக்குவரத்திற்காக ரோப்வே சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்டில் 3வது நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொது போக்குவரத்தில் ஃபஸ்ட்டே ரோப்வே சர்வீஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி நகரம். இதன் மூலமாக பொலிவியா மெக்சிகோக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 3வது இடத்தில் இடம் பெற்றிருக்கும். அதாவது பொது போக்குவரத்தில் ரோப்வே சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துகிற அமைப்பில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டெமோக்ரஸி பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது வெங்கையா நாயுடு அவர்கள் தான் டெமோக்ரஸி பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் என்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதே என்ன டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 72 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் சென்ட்ரலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த டெமோக்ரஸி பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்தாந்தர், ராஜ்நிதி மற்றும் தர்மம் என்ற புத்தகத்தை வந்து இந்தியிலையும், டெமோக்ரஸி பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் என்ற புத்தகத்தை வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 72 ஆண்டுகள் நிறைவடைந்தது ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த 2 புத்தகங்களை வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டெமோக்ரஸி பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ் அவர்கள் தான் இந்த ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021ஆம் ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீரர் ஆண் விருதை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது லியோனல் மெஸ்ஸி அவர்கள் தான் 2021ஆம் ஆண்டிற்கான பலோண்டி ஓர் அப்படிங்கிற ஒரு சிறந்த கால்பந்து வீரருக்கான வழங்கக்கூடிய விருது தான் இந்த பலோண்டி ஓர். ஸோ இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க லியோனல் மெஸ்ஸி. ஸோ அதை என்ன டீட்டெயிலாக பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீரருக்காக வழங்கப்படக்கூடிய விருது, இதை வென்றுள்ளவர் லியோனல் மெஸ்ஸி. இவர் இந்த விருதை வந்து 7வது முறையாக பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2009, 2010, 11, 12, 15, 19, ஸோ இப்போ 2021ஆம் ஆண்டும் இந்த ஒரு விருதை பெற்றிருக்கிறாங்க லியோனல் மெஸ்ஸி அவர்கள். கிட்டத்தட்ட 7 முறை வந்து இந்த ஒரு விருது வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. அதிக முறை இந்த விருதை வென்றுள்ளவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு தான் போய் சேருது. ஸோ 2வது அதிக முறை அப்படின்னு பார்க்கும்போது செகண்டாக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் தான் கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் இந்த ஒரு அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. இந்த விருது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1956ல்தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 7 முறை இந்த லியோனல் மெஸ்ஸி அவர்கள் இந்த ஒரு விருதை வாங்கியிருக்கிறாங்க, பலோண்டி ஓர் அப்படிங்கிற விருதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்திற்கான விருதும் இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021ஆம் ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருதை வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அலெக்சியா. ஸோ 2021ஆம் ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது வந்து அலெக்சியா. ஸோ வீரர் பார்க்கும்போது லியோனல் மெஸ்ஸி, ஸோ வீராங்கனைக்கான விருது அலெக்சியா அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். பார்சிலோனா கிளப் அணிக்காக இவர் விளாண்டுட்டு வராங்க. இந்த பட்டியலில் 2வது இடம் பிடிச்சவங்க ஜெனி ஃபர்மாசா, இவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். 3வது இடத்தை பிடிச்சவர் வந்து சாம்கே, இவங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர்.
ஸோ இந்த வருஷத்திற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது பெற்றவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சியா அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் எவ்வளவு சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100,000 அதாவது 1.31 lakh crore வந்து வாங்கியிருக்கிறாங்க 2021 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் மட்டும் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 2021 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி 1.31 lakh crore வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஜிஎஸ்டி தான் இரண்டாவது அதிகபட்ச வசூலாகவும் மாறியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து 5 மாதமாக ஜிஎஸ்டி வசூல் வந்து 100,000 crore வந்து தாண்டி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தற்போதைய மத்திய நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ நவம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது 1.31 lakh crore வந்து வசூலிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் இரண்டாவது அதிகபட்ச வசூலாகவும் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான உலகளாவிய வாழ்க்கை செலவு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான். ஸோ 2021 ஆண்டிற்கான உலகளாவிய வாழ்க்கை செலவு குறியீட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே டீட்டெயிலாக பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் ஆனது உலகளாவிய வாழ்க்கை செலவு குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 2021 ஆண்டிற்கான உலகளாவிய வாழ்க்கை செலவு குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு நகரம், அதாவது இஸ்ரேலில் இருக்குது அந்த நகரம், ஸோ அந்த நகரம் தான் இந்த வருஷத்திற்கான மிகவும் விலையுறந்த நகரமாக மாறியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய நகரம் டெல் அவிவ், இது இஸ்ரேலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது இடத்துல வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர், இந்த 3 countries இரண்டாவது இடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூரிச் வந்து 4வது இடத்துலையும் ஹாங்காங் 5வது இடத்துலையும் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்ட அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது டிசம்பர் 2. ஸோ அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2 கொண்டாடப்படுகிறது, அதாவது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக அதனோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1986 ஐக்கிய நாடுகள் பொது சபை மூலமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ டிசம்பர் 2 அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2 உலக கணினி எழுத்தறிவு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த நாள் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட கணினி நிறுவனமான என்ஐஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் இதே எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2001 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது என்ஐடியோட 20வது ஆண்டு நினைவு கூறும் வகையில் தான் 2001 டிசம்பர் 2 உலக கணினி எழுத்துறை தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஸோ டிசம்பர் 2 3 முக்கிய தினங்கள் இருக்கிறது. ஸோ தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமும் டிசம்பர் 2 தான் அனுசரிக்கப்படுகிறது. இது எப்போதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1984 போபால் விஷவாயு விபத்தில் உயிரிழந்திருக்க அவங்களோட நினைவு கூறும் வகையில் தான் அந்த நாளை தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், உலக கணினி எழுத்தறிவு தினம், அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். புதுதில்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கமாண்டண்டாக புதிதாக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மனோஜ்குமார் மாக்கோ. ஏர் நெக்ஸ்ட் என்ற புதிய திட்டத்தை தொடங்கவுள்ள வானொலி சேவை நிறுவனம் எது அப்படின்னு பார்க்கும்போது அகில இந்திய வானொலி தான். இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு அவங்களோட குரல்களை ஒளிபரப்பதற்காக வாய்ப்புகள் அளிக்கும்படியாகத்தான் இந்த ஏர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அகில இந்திய வானொலி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அகில இந்திய வானொலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1936. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சன்சாத் மார்க், நியூ டெல்லி.
நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் புதிய குடியரசாக மாறியுள்ள நாடு பார்படாஸ். ஸோ 400 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து மீண்டு உலகின் புதிய குடியரசு நாடாக அறிவிச்சிருக்கிறாங்க. 1625 தான் பிரிட்டிஷ் கீழே வந்தாங்க. 1966 வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க குடியரசு நாடாக அறிவிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அதோட முதல் அதிபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டாம் சாண்டா ப்ரூனல்லா மேசன் அவர்கள் தான் இந்த பார்படாஸ் நாடோட முதல் அதிபராக பதவியேற்றிருக்கிறாங்க. முதலாவது இந்திய இளமையான நீர் வல்லுநர்கள் திட்டத்தின் கூடுகளை யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது மன்பிரீத் போக்ரா அவர்கள் தலைமையில் தான் இந்த ஒரு திட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவிற்கான இந்திய உயர் ஆணையராக இருக்கிறார். பொது போக்குவரத்துக்கான ரோப்வே சேவையை தொடங்கும் முதல் இந்திய நகரம் இது அப்படின்னு பார்க்கும்போது வாரணாசி. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தான் பொது போக்குவரத்தில் ரோப்வே சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக பொலிவியா மற்றும் மெக்சிகோக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது. அதாவது பொது போக்குவரத்து ரோப்வே சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுல மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் வெங்கையா நாயுடு அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்தாந்தர், ராஜ்நிதி மற்றும் தர்மம் என்ற இந்தியில் ஒரு புக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஏ சூரியகுமார் பிரகாஷ். 2021 ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீரர் ஆண் விருதை வென்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது லியோனல் மெஸ்ஸி. சிவர் கிட்டத்தட்ட 7வது முறையாக இந்த ஒரு விருதை வந்து வென்றிருக்கிறாங்க. ஸோ 2009, 10, 11, 12, 15, 19, 21 வரைக்கும் 7 முறை இந்த ஒரு விருதை வென்றிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 5 முறை இந்த விருதை வென்றிருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இது எப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1956. ஸோ 2021 ஆண்டிற்கான பலோண்டி ஓர் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருதை வென்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சியா அவர்கள். 2021 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் எவ்வளவு சரக்கு மற்றும் சேவை வரி வசூலிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 1.31 லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும், ஸோ இந்த அமௌண்ட் தான் 2வது அதிகபட்ச வசூலாகவும் மாறியிருக்குது. ஸோ தற்போதைய மத்திய நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன். 2021 ஆண்டிற்கான உலகளாவிய வாழ்க்கை செலவு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு இஸ்ரேல். ஸோ இந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிற அமைப்பு எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ். ஸோ இதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவியூவ் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் 2021 வாழ மிகவும் விலையுயர்ந்த நகரமாக மாறியிருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது சூரிஸ். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது ஹாங்காங். அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் டிசம்பர் 2. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2 உலக கணினி எழுத்துறை தினமும் கொண்டாடப்படுகிறது. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமும் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.